டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செப்டம்பர் மாதத்தில் பம்பாய் சட்டசபையில் தொழில் தகராறுகள் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இம்மசோதாவை அம்பேத்கரும் ஜம்னாதாஸ் மேத்தாவும் முழுமூச்சுடன் எதிர்த்தனர் இம்மசோதா சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வேலை நிறுத்தம் செய்வதை சட்டவிரோதமானதாக்குகிறது தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையை பறிக்கிறது ஆகவே இம்மசோதா கேடானது கொடூரமானது தொழிலாளர்களை பழிவாங்கும் இரத்த வெறி கொண்டது என்று அம்பேத்கர் வர்ணித்தார் மேலும் தொழில் உரிமையாளர்கள் வரவு செலவு விவரத்தை அளிக்க வேண்டும் என்றும் இம்மசோதா கோரவில்லை தொழிலாளர்களுக்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்திட அனுமதிக்கிறது என்று அம்பேத்கர் விளக்கினார் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் வேலை நிறுத்தம் என்பது உரிமையை நிலைநாட்டச் செய்யப்படும் ஒரு தவறையாகும் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமன்று ஒரு மனிதனை அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக வேலை செய்யும்படி செய்வது என்பது அவனை அடிமைப்படுத்துவது போன்றதே ஆகும் தொழிலாளியை அடிமை போல் ஆக்குவது என்பது அவனை தண்டிப்பதே ஆகும் விருப்பம் இல்லாத வேலையை செய்வது என்பதே அடிமைத்தனமாகும் என்று அமெரிக்காவின் அரசியல் சட்டம் வரையறை செய்துள்ளது தான் விரும்புகின்ற தன்மையில் ஓர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக ஒருவர் வேலை செய்வதற்கான உரிமையை அடைய மேற்கொள்ளப்படுவதே வேலை நிறுத்தமாகும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான உரிமையை ஒரு புனிதமான உரிமை என்று காங்கிரஸ்காரர்கள் கருதுவதைப் போலவே வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையும் புனிதமானதாகும் என்று அம்பேத்கர் கூறினார் இம்மசோதாவிற்கு தொழில் தகராறுகள் மசோதா என்பதற்கு பதிலாக தொழிலாளர்களின் சிவில் உரிமைகளை முடக்கும் சட்டம் என்றே பெயரிட்டிருக்க வேண்டும் இம்மசோதா தொழிலாளர்களை நலிவுறச் செய்வதாகவும் பிற்போக்குத்தனமானதாகவும் இருப்பதால் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையை முடக்குகிறது சட்டவிரோதமானதாக்குகிறது வேலை வேலைநிறுத்தமே செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது ஆகவே இம்மசோதாவை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டைய தொழில் தகராறுகள் சட்டத்தை உருவாக்கியவரை விட மிக பெரும் பிற்போக்காளராவார் என்று அம்பேத்கர் விளக்கினார் அம்பேத்கர் இவ்வாறு தாக்கிப் பேசிய போது கடைசியாக அவர் குறிப்பிட்ட கருத்து முன்சிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதத்தை தோற்றுவித்தது வாக்குவாதத்தின் கடைசி பகுதியில் அளிக்கப்பட்ட பதில் கீழே தரப்பட்டுள்ளது முன்சி கூலி வேலை செய்பவருக்கு இந்த மசோதாவின் தன்மை அடிமைத்தனமானதாக இருக்கலாம் அம்பேத்கர் இப் நீங்கள் இப்போது தயாரித்திருக்கிற மசோதாவின் மூலம் தொழிலாளர்களை மேலும் அடிமைப்படுத்துவதற்காகவே நீங்கள் தலை தலைகுனிந்திருக்க மாட்டீர்களே குறுக்கீடுகள் சபாநாயகர் ஒழுங்கு ஒழுங்கு தொழிலாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று அம்பேத்கர் அரசை இடித்துரைத்தார் ஜனநாயகத்தின் பெயரால் உழைக்கும் வர்க்கத்தினர் அடிமைப்படுத்தப்படுகின்றனர் எனவே இது ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குவதாகும் என்று கூறினார் தொழிலாளர்களின் தலைவர்களான அம்பேத்கரும் ஜம்னாதாசும் ஆற்றல் மிக்க தம் வாதத்திறமையாலும் சிறந்த மதிநுட்பத்தாலும் ஆளும் கட்சியினர் அஞ்சி வளவளத்திடும் அளவிற்கு அம்மசோதாவின் அம்சங்களை அடித்து நொறுக்கி அக்குவேறு ஆணிவேராக பித்திருந்தனர் ஆயினும் காங்கிரஸ் அமைச்சரவை அம்மசோதாவை நிறைவேற்றுவது என்று உறுதி விட்டது இறுதியில் அவ்வாறே நிறைவேற்றியது தொழிலாளர்களின் நலனை பற்றி கவலைப்படாத காங்கிரஸ் அமைச்சரவையின் போக்கு சட்டமன்றத்திற்கு வெளியே தொழில் நகரங்களிலும் பெரும் நகரங்களிலும் பெரும் எதிர்ப்பலையை தோற்றுவித்தது இம்மசோதாவிற்கு எதிரான குரல்கள் ஒழித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் ஏழாம் நாள் திங்கட்கிழமை ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்வதென சுதந்திர தொழிற்கட்சியும் பிபிடியுசி பம்பாய் மாகாண தொழிலாளர் யூனியன் காங்கிரசும் அறிவித்தன ஒருபுறம் வேலை நிறுத்தம் செய்வதற்கான முன்னேற்பாடுகளும் பிரச்சாரமும் பம்பாயில் புயல் வேகத்தில் நடைபெற்றன மறுபுறத்தில் இவ்வேலை நிறுத்தத்தை முறியடிப்பதற்கான முயற்சிகளும் நடந்தன வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் கலந்து கொள்ளுமாறு கோரி அறுபது தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுத்தன தொழிலாளர் யூனியன் கவுன்சிலின் செயற்குழு கூட்டம் நவம்பர் ஆறாம் நாள் காலை எட்டு மணிக்கு ஜம்னாதாஸ் தலைமையில் கூடி அடுத்த நாள் நவம்பர் ஏழு அன்று வேலை போராட்டத்திற்கு இறுதி வடிவம் தந்தது அம்பேத்கர் பாருலேகர் மிராஜ்கர் டாங்கே நிம்கர் முதலானோரும் மற்றவர்களும் இச்செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஊர்வலம் நடத்துவதென திட்டமிடப்பட்டது மேலும் எல்லா ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகளின் முன்னால் அமைதியான முறையில் மறியல் செய்வதென முடிவெடுக்கப்பட்டது தொழில் நகரங்களில் உள்ள தொழிலாளர்கள் இந்த மசோதாவிற்கு எதிராக தங்கள் மனக்குதிப்பை காட்டிட முன்வர வேண்டும் என செயற்குழு வேண்டுகோள் விடுத்தது அம்பேத்கர் சுதந்திர தொழிற்கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு அவருடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்தார் வேலைநிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான திட்டங்களை விரிவாக தீட்டினார் ஜம்னாதாஸ் மேத்தாவும் இச்செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் கட்சிக்காரர்கள் எந்தெந்த பகுதிகளில் பொறுப்பேற்று பணியாற்றிட என்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தொழிலாளர்களை ஊக்குவிக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது காங்கிரஸில் இருந்த சோசலிஸ்டுகளை எம் என் ராய் அப்போது பிரல உணர்ந்த காந்தியவாதிகள் என்று வர்ணித்திருந்தார் காங்கிரஸில் இருந்த சோசலிஸ்டுகள் அம்பேத்கர் தன் கட்சியை வலுப்படுத்தி கொள்வதற்காக இந்த வேலை நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று கூறி ஆதரவளிக்க மறுத்துவிட்டனர் காங்கிரஸில் பெரும் புள்ளியாக விளங்கிய எஸ்கே பாட்டில் வேலை நிறுத்தங்களுக்கு எதிரான கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தார் காட்டன் கிரீன் என்ற இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டீல் கலந்து கொண்டார் பம்பாய் மாகாண அரசு பம்பாயை ஒட்டியிருந்த மாவட்டங்களிலிருந்து முன்னூறு ரிசர்வ் போலீஸ் படையினரையும் பனிரெண்டு அதிகாரிகளையும் பம்பாய்க்கு வரவழைத்தது நகரத்தில் தொழிற்சாலைகளின் நுழைவாயில்களுக்கு அருகே உள்ள முக்கிய இடங்களில் அவர்களை நிறுத்தியது சுதந்திர தொழிற்கட்சி தான் களத்தில் மிக தீவிரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருந்தது தன் கட்சி தொண்டர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான தொண்டறிக்கைகளை தொழிலாளர்களிடையே பரப்பியிருந்தது ஆகவே இருதரப்பினரும் தயார் நிலையில் நின்றனர் நவம்பர் ஆறாம் நாள் மாலை கம்கார் திடலில் தொழிலாளர் பேரணி நடத்தப்பட்டது காங்கிரஸ் பத்திரிகைகளின் கூற்றுப்படி எண்பதாயிரம் தொழிலாளர்கள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்திற்கு ஜம்னாதாஸ் மேத்தா தலைமையேற்றிருந்தார் ஜம்னாதாஸ் காங்கிரசு அமைச்சரவையை மிகக் கடுமையாக தாக்கி பேசினார் மற்ற தொழிலாளர் தலைவர்களும் அம்மசோதாவை கண்டித்து கனல் தெறிக்க உரையாற்றினார்கள் அந்த கருப்பு மசோதாவின் சங்கலிகளை அறுத்தெறியுமாறு இந்துலால் யக்னிக் தொழிலாளர்களை கேட்டுக்கொண்டார் டாங்கே காங்கிரஸ் தலைவர்களின் முட்டாள்தனமான போக்கினை சாடினார் அம்பேத்கர் காங்கிரஸ் அமைச்சரவையை பல்வேறு கோணங்களிலும் கண்டித்தார் இந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமான முறையில் நடத்தித்தர வேண்டியது தொழிலாளர்களின் கடமையாகும் என்று அவர் கூறினார் பொதுக்கூட்டம் முடிந்த பின் தொழிலாளர்கள் கம்கார் திடலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பரேல் லால்பாக் டிலிஸ்லி சாலை வழியாக நடந்து ஓர்லியில் ஜம்போரி திடலை அடைந்தனர் ஊர்வலம் அத்துடன் முடிந்தது அன்றிரவு தலைமை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது ஜம்னாதாஸ் அக்குழுவிற்கு தலைவராகவும் அம்பேத்கர் டாங்கே நிம்கர் மிராஜ்கர் பிரதான் ஆகியோர் அதன் உறுப்பினர்களாகவும் இருந்தனர் வேலை நிறுத்த போராட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு தொண்டர்களில் தொன்னூறு விழுக்காட்டினர் அம்பேத்கரின் சுதந்திர தொழிற்கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருந்தனர் அடுத்த நாள் பொழுது புலர்ந்தது விடியற்காலை ஐந்தரை மணிக்கே வேலை நிறுத்தம் நடைபெறும் முக்கிய மையங்களில் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் வேலை நிறுத்தம் தீவிரமாக முழுவூச்சுடன் நடைபெறும் என்பதை உள்துறை அமைச்சரான முன்சி மிக தெளிவாக அறிந்திருந்தார் அதனால் அமைதிக்கு ஊர் விளைப்பதை தடுத்திட எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் எத்தகைய குறைபாடும் நேரக்கூடாது என்று காவல்துறைக்கு ஆணையாளருக்கு முன்சி கட்டளையிட்டார் மிக அமைதியான சூழ்நிலையில் வேலை தொடங்கியது தொழிற்சாலைகள் இருந்த பகுதிகளுக்கு தொழிலாளர்களின் ஒப்பற்ற தலைவர்களான அம்பேத்கரும் ஜம்னாதாசும் செவ்வண்ணக் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒளிப்பெருக்கி பொருத்தப்பட்டிருந்த லாரி ஒன்றில் அருகருகே அமர்ந்த வண்ணம் சென்று அங்கே வீதிகளில் வரிசையாக நின்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களிடம் வேலை நிறுத்தத்தை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் பம்பாயிலிருந்து ஏறக்குறைய எல்லா நெசவாலைகளும் நகராட்சியின் பணிமனைகளும் மூடப்பட்டு கிடந்தன சில தொழிற்சாலைகள் மட்டும் பெயரளவுக்கு இயங்கின மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளுக்கிடையே தொழிற்சங்க தலைவர்களால் நடத்தப்பட்ட முதலாவது வேலை நிறுத்தம் இதுவே ஆகும் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சொந்தமான மற்றும் அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட பத்திரிகைகளில் பெரும்பாலானவை வேலை நிறுத்த பிரச்சினையில் அரசின் பக்கமே நின்றன காங்கிரஸ் ஆட்சியே நீடிக்க வேண்டும் என்று விரும்பிய ஆங்கிலோ இந்திய நாளேடுகளும் வேலைநிறுத்தத்திற்கு எதிராக எழுதின வேலைநிறுத்தத்தின் முக்கியத்துவத்தை குறைத்து காட்டுவதற்காகவும் தொழிலாளர்களிடையே அம்பேத்கருக்கு பெருகி வரும் செல்வாக்கை குலைப்பதற்காகவும் இப்பத்திரிகைகள் திட்டமிட்டே பொய் சுருட்டி செய்திகளை வெளியிட்டன ஆலைகள் நிறைந்திருந்த டிலிஸ்லி சாலை வேலை நிறுத்தத்தின் புயல் மையமாக திகழ்ந்தது அங்கே நடந்த கல்வீச்சின் விளைவாக சிலர் காயமடைந்தனர் காவல்துறை அதிகாரி ஒருவரும் சில போலீஸ்காரர்களும் காயமடைந்தனர் அதனால் காவல்துறையினர் கூட்டத்தை கலைப்பதற்காக கூட்டத்தை நோக்கி சுட்டனர் இதில் இருவருக்கு குண்டடிப்பட்டு காயங்கள் ஏற்பட்டன விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஒன்று பறையல் சாலையில் அன்று காலை பதினோரு மணிக்கு நடந்தது யாரோ ஒருவர் முன்சியின் காரை தாக்கி அதன் கண்ணாடி தடுப்புகளையும் திரைகளையும் அடித்து நொறுக்கிவிட்டார் அப்போது உள்துறை அமைச்சர் முன்சியுடன் சர்தார் பட்டேல் மதுரதாஸ் டிரிங்ஜி பவன்ஜி கிம்ஜி ஆகியோரும் காரில் இருந்தனர் ஆனால் ஒருவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை மொத்தத்தில் அன்று எழுபத்தி இரண்டு பேர் காயமடைந்திருந்தனர் அவர்களில் பதினோரு பேருக்கு பலத்தடிப்பட்டிருந்தது முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் வேலை நிறுத்தம் அன்று முழுவதும் முழுவீச்சுடன் நடந்தது தொழிற்சங்க தலைவர்களின் வேண்டுகோளின்படி பம்பாயில் வேலைநிறுத்தம் நடந்த அதே நாளில் தொழிற்சாலைகள் அதிகமிருந்த மாவட்டங்களிலும் ஓரளவு வேலை நிறுத்தம் நடந்தது அந்த மாவட்டங்களிலும் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன அகமதாபாத் அமல்னர் ஜல்கான் சாலிஸ்கான் பூனா தலியா முதலான நகரங்களில் தீவிரமாக மறியல் நடந்தது அந்த ஒருநாள் வேலைநிறுத்தத்தின் முடிவில் பம்பாய் கம்கார் திடலில் தொழிலாளர்களின் மாபெரும் பேரணி ஒன்று அன்று மாலையில் நடத்தப்பட்டது அக்கூட்டத்திற்கு ஜம்னாதாஸ் தலைமை தாங்கினார் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிறந்த தலைவர்களான பி டி பிரதான் நிம்கர் எஸ் ஏ டாங்கே மிராஜ்கர் ஆகியோர் அக்கூட்டத்தில் கருப்பு மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சி மீது கடும் தாக்குதல்களை தொடுத்தனர் அக்கூட்டத்தின் முடிவில் அந்த கருப்பு மசோதாவின் கொடும்பாவிக்கு அது உள்துறை அமைச்சரின் கொடும்பாவி என்றும் கருதப்பட்டது அது தீயிடப்பட்டது அம்பேத்கர் தீப்பொறி பறக்க பேசினார் அம்பேத்கர் தன் உரையின் தொடக்கத்தில் வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமான முறையில் நடத்தி கொடுத்ததற்காக தொழிலாளர்களுக்கு அவருடைய பாராட்டுதல்களை தெரிவித்தார் அரசினுடையவும் ஆலை முதலாளிகளுடனும் கைகூலிகளாக இருக்கின்ற பத்திரிகைகள் அன்று மாலை பதிப்பில் வேலை நிறுத்தம் தோல்வியடைந்தது என்ற செய்தி வெளியிட்டிருப்பதாக அவற்றை அம்பேத்கர் கடுமையாக கண்டித்தார் வேலை நிறுத்தம் மாபெரும் வெற்றியடையப்பட்டது கூட்டங்களில் கலந்து கொள்வது தொண்டை கரகருத்து கட்டிப்போகும் அளவிற்கு முழக்கமிடுவது கருப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பை தெரிவிப்பது போன்றவற்றுடன் உங்கள் கடமை விடவில்லை உங்கள் பிரதிநிதிகளை சட்டசபைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புவதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற எத்தனிக்க வேண்டும் என்று கூறினார் அவருடைய உரையின் இறுதியில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக காங்கிரஸ் உண்மையாகவே போராடத் தொடங்குமானால் அப்போது காங்கிரஸில் சேருவேன் என்றும் கூறினார் தொழிற்சங்க தலைவர்கள் கெடுபிடியான முறைகளை கடைபிடித்ததாக சர்தார் பட்டேல் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் சர்தார் பட்டேலின் அறிக்கை தொடக்கம் முதல் இறுதி வரை பொய்யான செய்திகளின் திரட்டாகவே உள்ளது என்று அம்பேத்கர் விடையளித்தார் இந்த வேலை நிறுத்தத்திலிருந்து இரண்டு உண்மைகள் புலனாயின தொழிற்சங்க தளத்திலும் அம்பேத்கரால் சிறந்து விளங்க முடியும் என்பது எல்லா வகையிலும் மெய்ப்பிக்கப்பட்டது அவருடைய கட்சிதான் இவ்வேலை நிறுத்தத்தில் முக்கியமான பெரும் பங்களிப்பை செய்தது அதனுடைய சிறந்த திறமையை நிரூபித்து காட்டியது தொழிற்சங்க தலைவர் என்ற தனிச்சிறப்பை நிலைநிறுத்தியது எதிர்காலத்தில் அனைத்திந்திய தொழிலாளர்கள் பிரச்சினைகளோடு தொடர்பு கொள்வதற்கு இது ஒரு பின்புலமாக அமைந்தது தொழிலாளர் நலன் குறித்த இப்பிரச்சனையில் அம்பேத்கரும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு ஐக்கிய முன்னணியாக இணைந்து செயல்பட்டனர் அவருடைய கட்சியையும் அமைப்பையும் கம்யூனிஸ்டுகளிடமிருந்து தனித்து கட்டமைப்போடும் செயல்படும் விதத்தில் மிக திறமையாக கட்டிக்காத்தார் இவ்வாறு இருப்பினும் தொழிலாளர் பிரச்சனையில் அவருடைய செல்வாக்கு மிகவும் மேலோங்கி இருந்தது பம்பாய் தொழிலாளர்களின் ஒருநாள் வேலை நிறுத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் விளைவாக ஐக்கிய மாகாணங்களின் விவசாயிகளின் தலைவர் சுவாமி சகஜானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் பம்பாயில் அம்பேத்கரை அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் பம்பாயில் தொழிலாளர்கள் பிரச்சினை பற்றியும் பொதுவாக விவசாய சீர்திருத்தங்கள் குறித்தும் அம்பேத்கருடன் பேசினார் ஒரு முன்னணி அமைத்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுவதற்காக அம்பேத்கர் காங்கிரஸில் சேர வேண்டும் என்று வற்புறுத்தினார் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதென முடிவு செய்யுமானால் நான் மகிழ்ச்சியுடன் சுதந்திர தொழிற்கட்சியை கலைத்து விடுவேன் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ அரசியலமைப்பு வழங்கியுள்ள அரசியல் இயந்திரத்தை விவசாயிகளின் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பலியிட்டு முதலாளிகளின் சுயநல சக்திகளின் நலன்களை பெருக்குவதற்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே நான் காங்கிரஸில் சேர இயலாது என்று விடைப்பகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் அவுரங்காபாத்தில் அவுரங்காபாத் மாவட்ட தீண்டப்படாத வகுப்பு மாநாட்டிற்கு அம்பேத்கர் தலைமை தாங்கினார் ஐதராபாத் சமஸ்தானத்தில் நடைபெற்ற தீண்டப்படாத வகுப்பாரின் முதலாவது மாநாடு இதுவே ஆகும் வரவேற்பு குழுவின் தலைவர் தீண்டப்படாத வகுப்பாரின் எண்ணல்களை நிரல்படுத்தி கூறினார் முகமதியர்கள் தீண்டப்படாத வகுப்பு மக்களை எவ்வாறெல்லாம் துன்புறுத்தி இஸ்லாத்திற்கு மதம் மாறச் செய்தனர் என்றும் தீண்டப்படாதவர்கள் பொதுக்குளங்களில் நீரெடுக்கவும் கோயில்களில் நுழையவும் முயன்றபோது பார்ப்பனர்கள் முகமதியரின் துணையுடன் எவ்வாறு தடுத்தனர் என்றும் விளக்கினார் ஐதராபாத் தீண்டப்படாத மக்களிடம் சுயமரியாதை இயக்கத்தின் இன்றியமையாமையை வலியுறுத்தி அம்பேத்கர் உரையாற்றினார் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்